ஆறு கேஜ் வாஷிங் மிஷின் 2900 ப்ளஸ் ஜிஎஸ்டி. 8 கேஜ் வாஷிங் மிஷின் வந்து 3500 ப்ளஸ் ஜிஎஸ்டி. உங்களுடைய ஸ்பேர் வந்து இல்லை, வெளியூருக்கு போகிறவங்களுக்கு ஏன் ஸ்பேர் கிடைக்குமா, அங்கேருந்து அனுப்ப முடியுமான்னு கேட்டால், என்ன ஸ்பேர் போயிடுச்சு அப்படிங்கிற, என்ன இப்போ ஸ்பேர் வந்து தேவைப்படுதுங்கிறத எங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் குறிச்சிங்கன்னா, நாங்களே கொரியரில் வாட்ஸ்அப் பீஸு நீங்கள் சொன்ன காம்பனண்ட்டை நாங்கள் அனுப்பிச்சு வைப்போம். சில பேர் வந்து இந்த விலைக்கெல்லாம் எப்படி கொடுக்க முடியுது அப்படிங்கிற ஒரு ஆச்சரியத்தோடு கேட்குறாங்க. இவருடைய விலையெல்லாம் இவ்வளவு தான். எங்களது வந்து கம்பெனி வந்து ஐஎஸ்ஓ 9000 கம்பெனி, அதனால் எந்த பொருளுக்குமே எங்கக்கிட்ட கண்டிப்பாக கேரண்டி உண்டு. தயாரிப்பு வந்து வாஷிங் மிஷின் மட்டுமல்லங்க, வெட் கிரைண்டர், டில்டிங் வெட் கிரைண்டர், அப்புறம் பம்பு மோட்டார், செல்ஃப் ஃப்ரேமிங் பம்பு மோட்டார் எல்லாமே தயார் பண்ணுறோம். ஸோ வணக்கம் மக்கள், சின்னைக்கு பார்த்துட்டிங்கன்னா சூப்பரான ஒரு வீடியோ தான் இது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா தேவி லக்ஷ்மி இண்டஸ்ட்ரின்னு சொல்லிட்டு ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட், ஒரு கம்பெனி. ஸோ இவங்க பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸுக்கு வாஷிங் மிஷின் அப்புறம் வந்து கிரைண்டர்ஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ வாஷிங் மிஷின் அவங்க மைண்டுக்கு ஒரு வந்து ஒரு அமௌண்ட் வரும்ல, நீங்கள் என்ன அமௌண்ட் ரொம்ப ரொம்ப கம்மியான அமௌண்ட் வந்து நீங்கள் வந்து மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, அதை விடவும் கம்மியான ப்ரைஸ்லாம் கொடுத்துட்ருக்காங்க. இதை நான் கேட்கும்போது எனக்கு அவ்வளோ இதோ இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. அதனால தான் உங்களுக்கும் வந்து இந்த கம்பெனியை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து இன்றைக்கி வந்திருக்கோம். ஸோ எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க? 10,000 இல்லாமல் கண்டிப்பாக வாங்க முடியாது இல்லைங்களா? ஒரு 8,000-7,000 அவ்வளோ கம்மியாக நீங்கள் நினச்சாலும் அதை விட ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வாஷிங் மிஷின் 2900 ப்ளஸ் ஜிஎஸ்டி கொடுத்துருக்காங்க. நம்ப முடியுதுங்களா? ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல நம்பருக்கே வந்துட்டு. ஸோ அதனால தான் வந்து இதை வந்து உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கோம். அதே மாதிரி கிரைண்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 1900 ப்ளஸ் ஜிஎஸ்டிக்கு வந்து இந்த ப்ரைஸில் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ வீடியோ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஸோ நிறையா பேருக்கு வந்து ரொம்ப அத்தியாவசியமான பொருட்கள் இதெல்லாம். ஸோ இது வந்து இவ்வளோ சீப்பாக கிடைக்குது அப்படின்றத வந்து நமக்கும் காமிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இங்கே வந்திருக்கோம். இந்த இண்டஸ்ட்ரீஸ் வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்கு, ஸோ இந்த ப்ரைஸ் பார்த்துருந்துருப்போம், ப்ராடக்ட் எப்படி இருக்குன்றதை பார்த்துக்கலாம். அதே மாதிரி கொரியர் ஆப்ஷனு இதெல்லாம் கொடுக்குறாங்களா அப்படின்ற எல்லா விஷயமும் நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்துருக்கலாம். நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஆல் எல்லாமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் ஆன் கொண்டே உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கடைசி வரைக்கும் பாருங்கள். எல்லா ப்ராடக்ட்டும் காட்டுவாங்க, அந்த டெமோலாம் காட்ட சொல்லலாம், வாஷிங் மிஷின் எப்படி வந்து ஒர்க் ஆகுதுன்றதும் எல்லாமே பார்த்துருவோம். வீடியோக்குள்ளே போயிட்டு எல்லா விஷயமும் டீட்டெயிலாக நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. பேச போறாரு, அவர்ட்ட எல்லா டீடைல்ஸும் நம்ம கேட்டு தெரிஞ்சிக்கலாம். ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. ப்ரோ நம்ம கம்பெனி நேம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் மக்களுக்கு சொல்லிடுங்க ப்ரோ. ஃபர்ஸ்ட் இந்த கம்பெனி நேம் பார்த்தீங்கன்னா டிஎல்ஐன் நாங்கள் சொல்லுவோம். டிஎல்ஐன்னா தேவி லக்ஷ்மி இண்டஸ்ட்ரி தான் நாங்கள் டிஎல்ஐன்னு சொல்கிறோம். இங்கே நாங்கள் என்னென்ன மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, கிரைண்டரு, வாஷிங் மிஷின், பம்ப்லாம் நாங்களே ஓன் மேனுஃபேக்சரிங், நாங்களே தயாரிக்கிறோம். ஓகே. சூப்பர். இது எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சின்னவடம்பட்டி ஏரிக்கரை. ஓகே. அந்த லேக் பக்கத்துலேயே லொக்கேட் ஆயிருக்கு. லேக் பக்கத்துலேயே இருக்கும். ஓகேங்க. ஓகே. ஸோ இவங்களோட காண்டாக்ட் டீடைல்ஸ் அப்புறம் வந்துட்டு லொக்கேஷன் மேப்பு அதெல்லாமே வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ மெயினாக இங்கே வந்துருக்கிறதே நம்ம வந்து ரொம்ப வந்து யூனிக் செல்லிங் பாயிண்ட்டே வந்துட்டு வாஷிங் மிஷின் தான். ஸோ 2999 ப்ளஸ் ஜிஎஸ்டியில் வந்துட்டு நமக்கு வந்து வாஷிங் மிஷின் கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ சீப்பாக வாஷிங் மிஷின் வந்துட்டு எங்கே கிடைக்கணும் கண்டிப்பாக வந்து தெரியாது. ஏன்னா நம்ம வந்து ஏதாவது பிராண்ட் போயிட்டோம்னா 10,000-15,000 இல்லாமலாம் வாங்கவே முடியாது. ஸோ அதுதான் மெயினாக பார்க்க வந்திருக்கோம். அந்த டீடைல்ஸ் பற்றி கேட்டுக்கலாம். ப்ரோ நம்ம வாஷிங் மிஷின் தான் வந்துட்டு ரொம்ப ஃபேமஸு நம்ம இதில், இங்கே வந்து ரொம்ப சீப்பஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு லோ பட்ஜெட்டில். ஆமாம். ஸோ அந்த வாஷிங் மிஷின் பற்றி சொல்லிவிடுங்க ப்ரோ. ஓகே. பொதுவாக பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின்னாலே ஹை பட்ஜெட்டில் இருந்தால் தான் நல்லா இருக்கும். ஒரு 15,000 இப்படி இருந்தால் தான் நம்ம வாங்க முடியும். நல்ல பர்ஃபார்மன்ஸ் அப்போ தான் நல்லாயிருக்கும், குவான்டிட்டிலாம் நல்லாயிருக்கும், குவாலிட்டிலாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி. அதுவும் சைஸும் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும், பெருசாக இருக்கும். வாட்ரு, கரண்ட்டு இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வரும். ஆமாம், கண்டிப்பாக. ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களோட வாஷிங் மிஷின் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ரொம்ப அது எல்லாம் சேம் அதே மாதிரி தான் இருக்கும். ஏன்னா காஸ்ட்டும் கம்மி, குவான்டிட்டி குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். இதுதான் நம்ம வாஷிங் மிஷின் இல்லைங்களா? ஸோ இங்கே பார்த்துட்டிங்கன்னா இதுதான் வந்து நம்மளோட அந்த வாஷிங் மிஷின். எவ்வளோ காம்பாக்டாக இருக்குன்னு சொல்லி பாருங்கள். ஸோ இவ்வளோதான் வந்துட்டு வாஷிங் மிஷினு. நீங்கள் வந்துட்டு தனியாக ஒரு வந்துட்டு நீங்கள் ஒரு தனியாக ஒரு ஆளே வந்து நீங்கள் தூக்கிக்கலாம். இங்கே பாருங்கள், நான் தூக்கி காட்டுறேன். ஸோ ரொம்ப வந்துட்டு வெயிட்லெஸ்ஸாக இருக்கும், ரொம்ப காம்பாக்டாக இருக்கும் இல்லைங்களா? ஸோ இப்போ நீங்கள் வீட்டில் வந்துட்டு ஏதாவது மதர்ஸு இந்த மாதிரிலாம் இருந்தீங்கன்னா வந்து நீங்கள் தனியாக தான் நீங்கள் அந்த விஷயம்லாம் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க, துவைக்கிறது இந்த மாதிரியெல்லாம். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் வேறு ஏதாவது இடத்துக்கு போய் வந்து துவைக்கணும் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்களே கூட கேரி பண்ணிட்டு போய்க்கலாம். ரொம்ப வந்து வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே ஆளே வந்து கேரி பண்ணிட்டு போய்க்கலாம். ரொம்ப காம்பாக்டான டிசைனில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரோ இதுதான் நம்மளோட இதுதான் வாஷிங் மிஷின். ஸோ இதை பற்றி சொல்லுங்கள் ப்ரோ. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகலாம் இல்லை, கம்மியான ப்ரைஸில் தான் நாங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம். இதோட விலை பார்த்தீங்கன்னா 2900 ப்ளஸ் ஜிஎஸ்டியோட நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம். ஓகே. இவ்வளோ கம்மியாக கொடுக்குறீங்க, பர்ஃபார்மன்ஸ் எப்போ இருக்கும், குவாலிட்டியெலாம் எப்போ இருக்கும் நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பர்ஃபார்மன்ஸ் பெரிய மிஷினில் எதிர்பார்க்குறீங்களோ அதை விட இது பெட்டராகவே கொடுக்கும். ஓ, நம்ம பெரிய மிஷின் ஒரு பிராண்டட்ல வாங்கினோம்னா அதில் என்ன பர்ஃபார்மன்ஸ் அதை விட நல்லா, அதை விட உங்களுக்கு பெட்டர் இதாகவே உங்களுக்கு கிடைக்கும். ஓகே ஓகே.
அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா 5 மணி நேரம் ஓட்டினா தான் உங்களுக்கு ஒரு யூனிட் கரண்ட் வரும். கரண்ட் பிரச்சனை உங்களுக்கு தேவையில்லை இதில். ஓ, 5 ஹார்ஸ் ஓட்டினாலே 1 யூனிட் தான், 1 யூனிட் தான் வரும். வாட்டர் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா இது 55 லிட்டர்ஸ். ஓகே, உங்களுக்கு தண்ணியும் கம்மியாக தான் பிடிக்கும். ஓகே ஓகே, தண்ணி அவ்வளோக்கும் நம்ம செலவு பண்ண தேவையில்லை. சூப்பர் ப்ரோ, சூப்பர் ப்ரோ. ஸோ இப்போ அந்த 6 kg 8 kg இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு கெப்பாசிட்டி சொல்லுவாங்க, இப்போ இது வந்து என்ன கெப்பாசிட்டி? 6 kg நாங்கள் வந்து ரெண்டு டைப்பில் பண்ணுறோம். ஒன்று வந்து 6 kg, இன்னொன்று 8 kg. 6 kg பார்த்தீங்கன்னா நீங்கள் 3 செட்டு துணி போட்டுக்கலாம். ஓ ஓகேங்க. இதோட எங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா துணி போனால் நீங்கள் 8 kg சூஸ் பண்ணலாம். ஓகே, அது நீங்கள் ஒரு 4 செட்டு போட்டுக்கலாம். ஓகே, இது வந்து 6 kg 8 kg? இது 6 kg. 8 kg பார்த்தீங்கன்னா இதோட பெருசாக வருது, சேம் இதே மாதிரி தான். ஓகே, உங்களுக்கு மோட்டர் கெப்பாசிட்டி உள்ள இம்ப்ளோரும் கொஞ்சம் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும், அதோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவராக இருக்கும் மோட்டர். ஓகே ஓகே. ஸோ இங்கே பார்த்துட்டிங்கன்னா 6 kg 8 kg அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கெப்பாசிட்டியில் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ரொம்ப கம்மியான வந்துட்டு துணி தான் போட்டு வாஷ் பண்ண போகிறீங்கன்னா 6 kg போய்க்கலாம். இல்லை வந்து எங்களுக்கு வந்துட்டு யூசேஜ் கொஞ்சம் ஜாஸ்தி அந்த மாதிரி இருந்துச்சுன்னா 8 kg நீங்கள் போய்க்கலாம். ஸோ அதில் வந்து மோட்டாரும் வந்துட்டு வேரி ஆகும் இல்லைங்களா, 8 kg 6 kg. ஸோ இதுதான் வந்து ப்ராடக்ட்டு. இதோட டெமோ நம்ம பார்த்துக்கலாம், எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படின்றதெல்லாம் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நான் தூக்கி காட்டும் போதே தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ வந்துட்டு ஈஸி டு கேரி, ரொம்ப காம்பாக்டாக இருக்குது அப்படின்றது தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ இது வந்து ரொம்ப சூப்பரான ஒரு ரெவல்யூஷனரியான ப்ராடக்ட் கண்டிப்பாக. ஏன்னா நம்ம 15,000 ரூபா 10,000 ரூபா இல்லாமல் வெளியே வாஷிங் மிஷின்றதை நினச்சி கூட பார்க்க முடியாது மற்ற பிராண்ட்லாம். பட் இங்கே வந்து இவங்க ஒரு 3,500 ரூபா 2,900 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி அப்படின்ற ஒரு டேக்லைனில் வந்து இவங்க வந்து கொடுத்துட்டு இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அதுவும் இந்த மாதிரி ஒரு டிசைனில் காம்பாக்டான டிசைனில் கொடுக்குறது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். ஏன்னா வீட்டில் வந்துட்டு அம்மாக்கள் வந்துட்டு இந்த லேடிஸ் தான் வந்து மோஸ்ட்லி பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து ஈஸி டு கேரி, ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ணிக்கலாம் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ இதோட டெமோ வீடியோ நம்ம பார்த்துக்கலாம், எப்படி வந்துட்டு ட்ரெஸ்ஸஸ் போட்டு வாஷ் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயம்லாம் நம்ம வந்து டெமோவில் பார்த்துக்கலாம். நம்ம வந்து டெமோ பார்த்துக்கலாம். வாஷிங் மிஷின் சொல்லியிருந்தோம், ப்ராடக்ட்டையும் காமிச்சிருந்துருப்போம். ஸோ இதோட டெமோ வந்து ப்ரோ வந்து நமக்கு பண்ணி காட்டுவார். அதுக்கு முன்னாடி வாரண்டி டீடைல்ஸ் பற்றி எனக்கு டவுட் இருந்தால் அதை வந்து கேட்டுக்கோம். ப்ரோ நம்ம ப்ராடக்ட்டோட வாரண்டி டீடைல்ஸ் பற்றி நம்ம மக்களுக்கு சொல்லிட்டுங்களேன். இப்போ அது நம்ம மூணு ப்ராடக்ட் பண்ணுறோம். எல்லாத்துக்குமே பார்த்தீங்களோட ப்ராடக்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் 1 இயர் வாரண்டி. ஓகே, 1 இயர் முடிஞ்சால் கூட உங்களுக்கு நாங்கள் சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே, சர்வீஸ் சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஓகே, நீங்கள் இந்த மூணு ப்ராடக்ட்னு சொன்னது என்னென்னது? வாஷிங் மிஷின், கிரைண்டர், பம்ப். ஓகே, மூணுக்குமே வந்து 1 இயர் வாரண்டி. ஓகே சூப்பர். ஸோ இது பார்த்துட்டிங்கன்னா வாஷிங் மிஷினு, கிரைண்டர் அடுத்து நம்ம வந்து பார்க்க போகிறோம், அதே மாதிரி பம்பு வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து 1 இயர் வாரண்டி கொடுக்குறா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சர்வீஸ் சப்போர்ட்டும் வந்து கொடுத்துட்ருக்கோம். 1 இயர் வாரண்டி வந்து அந்த வாரண்டி பீரியட் முடிஞ்சாலும் சர்வீஸ் சப்போர்ட் வந்து நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கோம் இல்லைங்களா. ஸோ அந்த சர்வீஸ் சப்போர்ட்டும் வந்து நீங்கள் எதுவும் கவலைப்படறானா, அந்த சப்போர்ட் எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நீங்கள் அதுவும் வந்து நீங்கள் வந்து பார்த்து வாங்கிக்கலாம். நம்ம வந்து டெமோ பார்த்துக்கலாம். இப்போது நம்ம ப்ராடக்ட் இருக்குது. ஸோ ட்ரெஸ் போட்டு எப்படி தான் இது ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். ஏன்னா உங்களுக்கு நிறைய டவுட் இருக்கும், என்ன ப்ராடக்ட் ரொம்ப சின்னதாக இருக்குது, எப்படி ஒர்க் ஆகும், அந்த மாதிரியான சந்தேகங்கள்லாம் உங்களுக்கு இருக்கலாம். ஸோ அதை வந்து இப்போ நம்ம டெமோவில் வந்து எப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம். ப்ரோ அப்படியே டெமோ காமிச்சிடுறீங்களா? ஓகே, நம்ம இது கரண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு கரண்ட்லேயே நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே, தனியாக பாக்ஸ் அதெல்லாம் செப்பரேட் அந்த மாதிரிலாம் எதுவும் தேவையில்லை. தேவையில்லை. ஓகே, ப்ளக்கை மாட்டிட்டு நம்ம ஸ்விட்சை ஆன் பண்ணிக்கணும். ஓகே, இங்கே இந்த சைடு பண்ணியிருக்கோம், ப்ளக் போட்டிருக்கோம். ஓகே, இங்கே கீழே பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கீழே டைமர் திருப்பிட்டு உங்கள் ரைட் சைடு திருப்பினோம்னா உங்களுக்கு ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, அங்கே கீழே எல்லாமே செட் பண்ணிக்கலாங்களா? கீழே செட் பண்ணிக்கலாம். இந்த டைமர் பார்த்தீங்கன்னா ஆரோ மார்க் டைரக்ஷன் வந்து ரைட் சைடு போட்டிருக்கோம். ஓகே, 5 நிமிஷம் 10 நிமிஷம் 15 நிமிஷம் மட்டும் நான் உங்களுக்கு டைம் கொடுத்துருப்போம். உங்களுக்கு 10 நிமிஷத்துலேயே துணியை துவச்சி கொடுத்துரும். 10 மினிட்ஸ் மட்டும் உங்களுக்கு போதும். ஓகே ஓகே ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 10 நிமிஷத்துலேயே வந்து துணி துவச்சிக்கலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அங்கே மூலே மூணு தான் கொடுத்துருக்காங்க. 5, 10, 15 மினிட்ஸ் தான், மேக்ஸிமம் 15 மினிட்ஸ் தான் இல்லையா? மேக்ஸிமம் 15 மினிட்ஸில் நீங்கள் வந்துட்டு உங்கள் கிளாத் வந்து வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ சில மெஷின்லலாம் பார்த்தீங்கன்னா அது வந்து வாஷ் பண்ணி அலாசி புளிஞ்செல்லாம் கொடுக்கும். ஸோ நம்ம ப்ராடக்ட்ல எந்த மாதிரி? இது வந்து ஆட்டோமேட்டிக்கலே, செமி ஆட்டோமேட்டிக் மட்டும் தான். நம்மளே எல்லாம் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகே, துவைக்கும் அலாசும், ட்ரையர் ஆப்ஷன் நம்மளுக்கு கிடையாது. ஓகே, நமக்கு துவைச்சி அலாசி கொடுத்துருது இல்லை? அலாசி கொடுத்துரு. ஸோ நம்ம இந்த பட்ஜெட்டில் வந்து இது பண்ணி கொடுக்குறது வந்து ரொம்ப ரொம்ப வந்து ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். ஸோ நமக்கு பார்த்துட்டிங்கனா துவச்சி அலாசி கொடுத்துரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இங்கே கிளாத் வேஸ்ட் கிளாத் இருக்கே, ஸோ அதை போட்டுட்டு நம்ம வந்து எப்படி இதாகுதுன்னு பார்த்துக்கலாம். ப்ரோ அதை அப்படியே டெமோ காமிச்சிருக்க. ப்ரோ உங்களுக்கு லேசர் அடுத்து நீங்கள் பெரிய மிஷின் உங்களுக்கு எப்படி ரொட்டேட் ஆகுமோ ரைட் அண்ட் லெஃப்ட், அதே மாதிரி இதுலேயும் உங்களுக்கு ரைட் அண்ட் லெஃப்ட் 30 செகண்ட் மாறி மாறி உங்களுக்கு டேரக்ஷன் மாதிரி செத்தும். ஓகே, ஸோ நம்ம ஒரு 10,000 ரூபா 15,000 ரூபா கொடுத்து என்ன ப்ராடக்ட் வாங்குறோமோ அதில் என்னென்ன ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாம் பண்ணுதோ அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து நம்ம பண்ணி கொடுக்குது இல்லைங்களா. நம்ம ஒரு 10-15 மினிட்ஸ்லேயே நம்ம வந்து நம்ம 10 நிமிட்ஸே போதும். ஓகே, நிமிட்ஸ் கொடுத்துருப்போம், 10 நிமிஷத்துல உங்களுக்கு துணியை தவிர. சூப்பர் சூப்பர். பார்த்துட்டீங்கன்னா ஒரு 10-15 நிமிஷம் தான், அதிலே வந்து நம்ம வந்து எல்லாமே கிளாத் எல்லாம் வந்து வாஷ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ரெண்டு கெப்பாசிட்டி இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. 6 kg ஒன்று இருக்குது, 8 kg இருந்து ஒன்று இருக்குது. உங்களுக்கு எது நீடோ அந்த மாதிரி கம்மி யூசேஜ்னால் 6 வாங்கிக்கலாம், இல்லை யூசேஜ் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்ற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வந்து 8 கூட வாங்கிக்கலாம்.
ஸோ வாஷிங் மிஷின் இப்படி தான் வந்துட்டு இது ஆகிட்டு ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதுதான் இந்த விஷயம்லாம் கீழே டைமர் அதுவும் பார்த்துட்டு இருப்பீங்க. அதெல்லாமா நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். கார்டர் டீடைல்ஸ் எல்லாமே நான் வந்து கீழே கொடுத்துருக்கேன். லொக்கேஷனும் வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து நேரில் வந்து பார்க்குறதா விசிட் பண்ணி பார்க்குறதா கூட விசிட் பண்ணி வந்து பார்த்துக்கலாம். இல்லை வந்து வாட்ஸ்அப்லேயே கூட ஆர்டர் பண்ணிக்கலாம் இல்லைங்களா? ஆர்டர் பண்ணி சார் நீங்கள் வாட்ஸ்அப்லேயே கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம் எந்த மாதிரி ப்ராடக்ட்டு என்ன ப்ரைஸு அப்படின்றது எல்லாமே நான் வந்து நீங்கள் வந்து கூப்பிட்டு கேட்டுக்கலாம். நம்ம நெக்ஸ்ட்டு அப்படியே கிரைண்டரு அப்புறம் வந்து பம்ப்பு அந்த விஷயம்லாம் இருக்குது. அதெல்லாம் போயிட்டு ஒவ்வொன்றா நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸோ ப்ரோ நம்ம அந்த வாஷிங் மிஷின் நம்ம பார்த்துருந்தோம் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வாஷிங் மிஷினோட அந்த உள்ளே இருக்க ப்ராடக்ட்டு அப்புறம் அதோட பெர்ஃபார்மன்ஸு அந்த விஷயத்தை பற்றி எல்லாம் அப்படியே மக்களுக்கு சொல்லிட்டு. வாஷிங் மிஷின் பார்த்தீங்கனாலே நாங்கள் எல்லாம் ஏ டு ஜெட் மட்டும் எல்லாம் எங்களோட ஓன் மேனுஃபேக்சரிங் சின்ன மெட்டீரியலாக கூட எல்லாமே நாங்களே தான் பண்ணி நாங்களே அசம்பிள் பண்ணுறது. ஓகே இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க பின்னாடிலாம் பார்த்தீங்க இதை வெண்டிங் வெண்டிங் செக்ஷன் சொல்லுவாங்க. வெண்டிங்லேருந்து அசம்பிளிலேருந்து பேக்கிங் மட்டும் டெலிவரிலேருந்து எல்லாமே எங்களோட ஓனில் தான் போயிட்டு இருக்குங்க. ஓகே ஓகே ப்ரோ. ஸோ இப்போ எல்லாமே வந்து நம்ம ஓன் மேனுஃபேக்சரிங் தான், வெளியிருந்து இந்த பொருள்லாம் எடுக்கிறது அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது இல்லைங்களா? ஸோ நம்மளாம் ஓனாக மேனுஃபேக்சர் பண்ணி நம்மளே வந்து அசம்பிள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம், டெலிவரி டேரக்டாகவே பண்ணிடுறோம். சூப்பர் சூப்பர் ப்ரோ. ஸோ இது வந்து ஒரு சூப்பரான ஒரு விஷயம். பார்த்தீங்கன்னா சின்ன ப்ராடக்ட்லேருந்து எல்லாமே வந்து அவங்களே மேனுஃபேக்சர் பண்ணி அசம்பிளிங் யூனிட்டும் பார்த்துருப்பீங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து அசம்பிள் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அசம்பிளிங்கும் இங்கே தான் பண்ணி அப்படியே வந்து கொடுத்துட்ருக்காங்க மக்களுக்கு. அதனால தான் இவ்வளோ கம்மியாக கொடுக்க முடியலை. நாங்கள் தர முடியும். ஓகே ஓகே ப்ரோ. ஸோ ப்ரோ இப்போ வந்து லோக்கலில் இருக்கவங்களாம் இப்போ டேரெக்டாக இங்கே வந்துக்குவாங்க. நம்ம லொக்கேஷன் அந்த விஷயம்லாம் கொடுத்துருப்போம், வந்து வாங்கிக்குவாங்க. இப்போ வெளியூர்லேருந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் நிறைய பேர் பார்த்துட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த கொரியர் ஆப்ஷன் இதெல்லாம் பண்ணி கொடுத்துருக்கோம். கொரியர் நாங்கள் ஆல் ஓவர் இந்தியாவிலேருந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே நீங்கள் எங்கே இருந்தாலும் கீழே நம்பர் கொடுத்துருப்போம். அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்துட்டு ஹாய்னு ஒரு மெசேஜ் போட்டாலே போதும், நாங்கள் ஃபுல் டீட்டெயில்ஸும் சென்ட் பண்ணிடுவோம். அதே நாங்கள் அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்சி கோட் கொடுத்துருப்போம், அதை பே பண்ணிட்டு அந்த பே பண்ண ரெசிப்ட் எடுத்து அதே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி வாட்ஸ்அப்லேயே கூட ஆர்டர் பண்ணிக்கலாம் இல்லைங்களா? வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம். ஓகே அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்சி கோட் அதில் கொடுத்துப்போம், அதில் பே பண்ணிக்கணும் நம்பர். ஓகே சூப்பர். ஸோ இப்போ பார்த்துட்டிங்கன்னா இப்போ தமிழ்நாட்டில் வித்தின் தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு ஊர்லேருந்து புக் பண்ணுறாங்கன்னா எவ்வளோ நாளுக்குள்ள நம்ம வந்துட்டு டெலிவரி கொடுக்கலாம்? உங்களுக்கு 2-3 days ரீச் ஆயிடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம டில்டிங் மாடல்னு சொல்லுவோம். ஓகே டில்டிங் மாடல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மாவை வந்து ஸ்லைட் பண்ணுற மாதிரி இருக்கும், அதை எடுத்துக்கலாம், சாய்க்கிற மாதிரி இருக்கும். அந்த ஒரு மாடல் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம். எங்களோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1900 ப்ளஸ் ஜிஎஸ்டியோட நாங்கள் உங்களுக்கு தரோம் ஸ்டார்டிங் ப்ரைஸ். ஓகே ஓகே. ஸோ கிரைண்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸ்க்கு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. வாஷிங் மிஷின் பார்த்தீங்கன்னா 2900 ப்ளஸ் ஜிஎஸ்டி மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ கிரைண்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1900 ப்ளஸ் ஜிஎஸ்டியில் கொடுத்துருக்கோம். ஸோ டில்டிங் ரெண்டுமே ஒரே ப்ரைஸுங்களா எப்படி? டில்டிங் பார்த்தீங்கன்னா 2850 ப்ளஸ் ஜிஎஸ்டியோட உங்களுக்கு கிடைக்கும். ஓகே ஓகே. கடையில் நம்ம பார்த்துட்டோம்னா எம்ஆர்பி வந்து 4000 விற்பாங்க அவங்க. ஓகே. ஏன்னா அங்கே வந்து 2850 ப்ளஸ் ஜிஎஸ்டியில் நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே. ஸோ இந்த கிரைண்டர்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி ப்ரைஸில் கொடுத்துருக்காங்க. இந்த நார்மல் வந்து பார்த்தீங்கன்னா 1900 ப்ளஸ் ஜிஎஸ்டி, இதே டில்டர் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா 2850 ப்ளஸ் ஜிஎஸ்டி இல்லைங்களா? ஸோ இந்த ப்ரைஸில் தான் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ பேக்கேஜிங்கெல்லாம் இந்த மாதிரி பேக்கேஜிங்கில் தான் வரும். நம்ம வந்து ஒரு பேக்கேஜிங் எப்படின்னு பார்த்துருவோம், உள்ளே எப்படி வச்சுருக்காங்க ப்ராடக்ட்டு என்ன மாதிரி பேக்கேஜிங் எல்லாம் பண்ணுறாங்கன்றது பார்த்துலாம். ப்ரோ ஒன்று அப்படியே பேக்கேஜிங் காமிச்சிடறீங்களா? அப்படியே பார்த்தோம். பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரியான பேக்கேஜிங்கில் தான் வந்துட்டு நமக்கு ப்ராடக்ட்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கு கிரைண்டர்ஸு. ஸோ இதுதான் நம்மளோட ப்ராடக்ட்டு. இங்கே பார்த்துட்டிங்கன்னா உள்ளே வச்சுருக்காங்க. உங்களுக்கு சைடில் டேமேஜ் ஆகாமல் இருக்க பில்லர்ஸ்லாம் வச்சு பக்காவாக பேக் பண்ணி உங்களுக்கு பேக் பண்ணி அனுப்பிடுவோம் இல்லைங்களா? ஸோ இது மாதிரியான ஒரு பேக்கேஜிங்கில் தான் வந்து உங்களுக்கு வந்து வரும். நீங்கள் வீட்டிலேருந்து ஆர்டர் பண்ணிங்கனாலும் வெளியூர்லேருந்து வந்து ஆர்டர் பண்ணாலும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ப்ரோ இதை பற்றி சொல்லிவிடுங்க ப்ரோ. இது அந்த மாவு பசையிறது தானே? மாவு பசையது உங்களுக்கு அடிஷ்னலாகவே 2 kits உங்களுக்கு தந்துடுவாங்க. ஓகே ஓகே. இது வந்து தேங்காய் தேங்காய் தூள், இது சப்பாத்தி மாவு பசையிறது. இது பார்த்தீங்கன்னா 2 liter கெப்பாசிட்டி ட்ரம் உங்களுக்கு வரும். 2 liter ப்ராடக்ட் எப்படி எடுத்து காட்டிடுவோமா? ஸோ ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து வருது. ஸோ இதுலேயே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மாவு பசையிறது, அந்த கிட்டு, அப்புறம் வந்து தேங்காய் தூள்வது, இந்த விஷயம் எல்லாமே வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ இதுக்குள்ளே யூஸ் பண்ணுறது வந்து நம்மளோட ஓன் மேனுஃபேக்சரிங் ப்ராடக்ட்ஸ் தானே? இது எப்படி ப்ரோ? இது எல்லாமே எங்கள் ஓன் மேனுஃபேக்சரிங்கில் தான் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்குள்ளே யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே சின்ன சின்னலேருந்து பெரிய பொருள்லேருந்து ட்ரம்லேருந்து கல் மட்டும் எல்லாமே இங்கே தான் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம், எப்படி அவங்க வந்துட்டு மார்க்கெட் ப்ரைஸை வந்து இவ்வளோ கம்மியான ப்ரைஸுக்கு கொடுக்க முடியும் எம்ஆர்பி விட அப்படின்னா? ஸோ இதுதான் ரீசனு. ஸோ இங்கே பார்க்குற நீங்கள் ஒவ்வொரு காம்பனண்ட்டுமே வந்து இவங்களோட ஓன் மேனுஃபேக்சரிங் தான்.
சின்ன போல்ட் நட்ல இருந்து சின்ன ஒரு இதுல இருந்து ஸ்க்ரூல இருந்து எல்லாமே இவங்களே தான் manufacture பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க. சோ இங்க அசெம்பிளிங் யூனிட் இங்க தான். எல்லாமே வந்து ஒரு manufacturing யூனிட் தான் இங்க நம்ம விசிட் பண்ணி இருக்கிறது. ஃபேக்டரி விசிட் மாதிரி தான் அது. சோ இவங்களே எல்லாமே பண்றதனால தான் இந்த மாதிரியான ஒரு கம்மியான பிரைஸ் கொடுத்துட்டு இருக்க முடியுது. சோ இந்த கிரைண்டரை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா இதுதான் வந்து நார்மல் கிரைண்டர். டில்டிங் கிரைண்டரும் இருக்கு. அதுவும் நம்ம வந்து அடுத்து பாத்துக்கலாம் எப்படி இருக்கு. ப்ரோ வெட் கிரைண்டர் இந்த டில்டிங் வெட் கிரைண்டர் வந்துட்டோம். சோ இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம் ப்ரோ. நம்ம அதை பார்த்தது வந்து நம்ம டேபிள் டாப். இப்ப நான் சொன்ன அட்வான்ஸ் மாடல் அது இதுதான். இது பாத்தீங்கன்னா டில்டிங் டைப்ல வரும். அதே மாதிரி தான் 2 லிட்டர் கெப்பாசிட்டி ட்ரம். ஓகே சேம் அதே மாதிரி தான் உள்ள கிட்டு. இது நம்ம உள்ள அதே மாதிரி ரெண்டு கிட்டு கொடுத்துருப்பாங்க. ஓ அந்த சப்பாத்தி இது பண்றதுக்கு அப்புறம் வந்து தேங்காய் துருவருக்கு இந்த கிட்ட எல்லாம் சேம் அதே கிட்டு தான். அதுக்கப்புறம் இது என்னன்னா இதுல என்ன ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா டில்ட் பண்றது ஸ்பெஷல். ஓகே ஓகே. டில்டிங் பாத்தீங்கன்னா சைல நாப கொடுத்துருப்பாங்க. ஓகே. இந்த நாப ஜஸ்ட் இப்படி இழுத்து ஓகே நம்ம இப்படி சாத்தோம்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா மா வந்து ஸ்லைட் ஆகி வந்துடும் கீழே வந்துடும் சரிஞ்சு. அதே நம்ம வந்து ஸ்ட்ரைட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அது உங்களுக்கு லாக் ஆயிடும். ஓ அதுவே லாக் ஆயிடுமா? அதுவே லாக் ஆயிடும். ஓகே. இதோட வந்து பிரைஸ் என்ன சொன்னீங்க ப்ரோ? 2850 பிளஸ் ஜிஎஸ்டி ஓட உங்களுக்கு கிடைக்கும். ஓகே சார். சோ இத பாத்துட்டீங்கன்னா 2850 பிளஸ் ஜிஎஸ்டி ஓட கொடுத்துட்டு இருக்காங்க. சோ இப்போ நீங்க பாத்துட்டு இருப்பீங்க இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஏதாவது நீட் இருந்தா நீங்க வந்து தாராளமா இவங்களை कांटेक्ट பண்ணி பாத்துக்கலாம். கீழ வந்து நம்பர்ஸ் கொடுத்திருப்பேன். அதே மாதிரி இவங்களோட அட்ரஸ், கூகுள் மேப் லொகேஷன் எல்லாமே வந்து கீழ நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். உங்களுக்கு இதுல ஏதாவது நீட் இருந்தா நீங்க வந்து தாராளமா வந்து நீங்க செக் பண்ணி பாத்துக்கலாம். கண்டிப்பா வந்து நீங்க வந்து செக் பண்ணி பாப்பீங்க நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி பிரைஸ்ல வெளியே வந்து நீங்க வந்து எங்கேயும் மார்க்கெட்ல வாங்கவே முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான பிரைஸ்ல வந்து நமக்கு வந்து இவங்க ப்ராடக்ட்ஸ் கிரைண்டர் ஆகட்டும் வாஷிங் மிஷின் ஆகட்டும் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு நீட் இருந்ததுன்னா தாராளமா இதை வந்து நீங்க செக் பண்ணி பாத்துக்கலாம். நம்ம என்ன பார்க்க போறோம் ப்ரோ? கிரைண்டர் பாத்துட்டோம், வாஷிங் மிஷின் பாத்துட்டோம். நெக்ஸ்ட் நம்ம அடுத்த சொன்ன மாதிரி பம்பை பார்க்கலாம். இதுதான் அந்த பம்ப். ஓகே. நாங்கள் வந்து ரெண்டு டைப்ல பண்ணிட்டு இருக்கோம். ஒன்னு வந்து ஓப்பன் வேல்னு சொல்லுவாங்க. ஓகே ப்ரோ. இன்னொன்று வந்து செல்ஃப் ஃப்ரேமிங் சொல்லுவாங்க. ஓகே. செல்ஃப் ஃப்ரேமிங் பாத்தீங்கன்னா எங்க கிட்ட 1/2 HP 1 HP இருக்கு. அதுலேயே காப்பர் அலுமினியம் உங்களுக்கு ரெண்டு வெரைட்டில எல்லாம் வருங்க. ஓகே ஓகே. இதுல நம்ம ஓப்பன் வேல் எடுத்துக்கிட்டோம்னா காப்பர் மட்டும்தான் நம்ம காயில் வரும். ஓகே. இதோட ஃபீட் அடி பார்த்தீங்கன்னா 100 அடிக்கு உங்களுக்கு நல்ல வாட்டரை ஃப்ரெஷ் தூக்கி மேலே 100 அடி வரைக்குமே இது இது பண்ணுமா? 100 அடிக்கு உங்களுக்கு நல்ல ஃபோர்ஸாக தண்ணி கிடைக்கும். ஓகே ஓகே. அதே நம்ம செல்ஃப் ஃப்ரேம் எடுத்துனோம்னா 8 ஃபீட் 80 அடி 80 வரைக்கும் உங்களுக்கு கிடைச்சிடும். இல்லாம பம்ப்ஸுமே வந்து இவங்க வந்து ஓனர் மேனுஃபேக்சர் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதோட ரேட்டு கேட்டுருந்துருப்பீங்க. இதுவுமே வெளியே இருக்க ரேட்டை விட ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸுக்கு தான் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்துட்டுருப்பீங்க. ஸோ டெமோவும் பார்த்துட்டுருப்பீங்க. எந்த மாதிரி இருக்குது, எந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் சுற்றி பின்னாடி பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். இது வந்து எல்லாமே அசம்பிளி யூனிட். அவங்க எல்லாமே அவங்களே தான் ஓனர் மேனுஃபேக்சர் பண்ணி அசம்பிளிக்கும் அவங்களே தான் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இதுதான் முக்கியமான காரணம். அவங்க வந்து இந்த ப்ரைஸுக்கு கொடுக்க முடியறதுக்கான காரணமே வந்து இதுதான். ஸோ உங்களுக்கு இதில் ஏதாவது தேவை இருந்ததுன்னா தாராளமாக இவங்க வந்து நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இவங்களோட காண்டாக்ட் டீடெயில்ஸ் எல்லாமே நான் கீழே கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அட்ரஸு, கூகுள் மேப் லொக்கேஷனும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இதில் ஏதாவது நீட் இருந்தால் தாராளமாக நீங்கள் வந்து இவங்களுக்கு வந்து பேசி பார்த்துக்கோங்க. ப்ரோ ரொம்ப நன்றி, எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தீங்க ஒவ்வொன்றா. ரொம்ப நன்றி ப்ரோ. என்னுடைய வாஷிங் மிஷின் வந்து 6 கேஜ் வாஷிங் மிஷின் 2900 பிளஸ் ஜிஎஸ்டி. 8 கேஜ் வாஷிங் மிஷின் வந்து 3500 பிளஸ் ஜிஎஸ்டி. சில பேர் வந்து இந்த விலைக்கெல்லாம் எப்படி கொடுக்க முடியுது அப்படிங்கிற ஒரு ஆச்சரியத்தோடு கேட்குறாங்க. இதனுடைய விலையெல்லாம் இவ்வளவு தான். இதில் என்ன பிரச்சனைனா மற்ற டீலர்ஸு பெரிய பெரிய மிஷினெல்லாம் வந்து பல பேர் பல கை மாறி வர்றதுனால விலையேற்றம் இருக்குது. இப்போ எங்களை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு கேட்டால் நாங்களே தயார் பண்ணுறோம், நாங்களே டைரெக்டாக வந்து கன்சூமருக்கு சப்ளை கொடுக்குறோம். அதனால் எந்த விதமான டிரான்ஸ்போர்ட்டிங் சார்ஜும் மற்ற எதுவுமே கிடையாது. நேரடியாக வந்து வாங்கிக்கிறவங்களுக்கு அந்த டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் கூட இல்லை. எங்கள் இதற்கு வந்து இந்த விலைக்கே நாங்கள் வந்து 1 வருஷம் உத்தரவாதம் கொடுக்குறோம். எந்த காரணத்தை கொண்டு டோர் சர்வீஸ் கிடையாதுங்க. எங்கே வாங்கியிருந்தாலும் எங்கள் கம்பெனிக்கு அனுப்பி வச்சா மோட்டரே போனாலும் 1 வருஷத்துக்கு ஃப்ரீ சர்வீஸ் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். அது போக எங்களுடைய ஸ்பேர் வந்து இல்லை வெளியூருக்கு போகிறவங்களுக்கு ஸ்பேர் கிடைக்குமா, அங்கேருந்து அனுப்ப முடியுமான்னு கேட்டால் என்ன ஸ்பேர் போயிடுச்சு அப்படி என்ன ஸ்பேர் வந்து தேவைப்படுதுங்கிறத எங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் குறிச்சிங்கன்னா நாங்களே கொரியரில் வாட்ஸ்அப் பீஸு நீங்கள் சொன்ன காம்பனண்ட்டை நாங்கள் அனுப்பிச்சு வைப்போம். எங்களுடைய தயாரிப்பு வந்து வாஷிங் மிஷின் மட்டுமல்லங்க, வெட் கிரைண்டர், டில்டிங் வெட் கிரைண்டர்,
அப்புறம் பம்பு மோட்டார் செல்ஃப் ஃப்ரேமிங் பம்பு மோட்டார் எல்லாமே தயார் பண்ணுறோம். எங்களுக்கு வந்து கம்பெனி வந்து ஐஎஸ்ஓ 9000 கம்பெனி, அதனால் எந்த பொருளுக்குமே எங்கள்கிட்ட கண்டிப்பாக கேரண்டி உண்டு.